வாழ்த்துக்கும் வணக்கம் கூறி இத்திருப்பதில் இணைந்து கொள்ள நன்குடன் வரவேற்கின்றோம். இன்று பொதுக்காலத்தின் 20வது வாரத்தில் காலடி பதித்துள்ள நமக்கு இன்று எல்லை வார்த்தைகள் மூலமாக இயேசுதாமி வாழ்வதற்கு நிதியான உணவு எனவும் அறிவிக்கலாம் இல்லாமல் ஆண்டவரின் திருவிழா யார் என புரிந்து கொண்டு ஞானத்தோடு வாழுங்கள் எனவும் எடுத்துச் செல்லப்படுகின்றது. எனவே நாம் நமது வாழும் இக்காலத்தை முற்றாக பயன்படுத்தி தீய செயல்களிலிருந்து நம்மை விடுவித்து ஆண்டவரின் திருமணத்திற்கு பணிந்து நிலை வாழ்வை தேடும் மக்களாக வாழ இறைவனை இத்திருப்பதியின் விசேடமாக மன்றாடுவோம். மற்றும் இறந்து சென்ற ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து அவர்களின் நித்திய வழிபாட்டிற்காகவும் இத்திருப்பதியில் இறைவனை வேண்டிக் கொள்வோம். அனைவரும் ஒரே குடும்ப உறுப்பினர் என்ற உணர்வு தரும் மகிழ்ச்சியை கடந்து நின்று வரவேற்பாடலை பங்கு பெறுவோம். நாங்கள் உண்மையாக
அந்த பக்தி பிள்ளைகளாக அந்த நெற்கதியை உட்கொண்டு அது தருகின்ற வல்லமையினாலே அதன் வளர்த்தினாலே உமது வாழ்வை இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக மகிழ்ச்சியான வாழ்வாக கண்டு பாவிக்க இறைவன் மரபடுமாறு இன்றைய திருக்கள் வழியாகவும் இறைவனை வேண்டுவோம். சமூக முறையிலே இந்த திருப்பொழியை ஒப்புக்கொடுக்க எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னித்து கொள்வோம். எல்லாம் Thank you.
எல்லாரும் வாசிக்கும். ஆண்டவருடைய திருவுளம் யாரிடம் புரிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்கும். சகோதர சகோதரிகளே, உங்கள் நடத்தை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானங்களோடு வாழுங்கள். இந்த நாள்கள் கொள்ளாது, ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிகள் அறிவிகளாயிலாமல் ஆண்டவருடைய திருமுலம் யாரிடம் புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மலை அருகில் குறிவரிந்து ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிபடும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் பிரியாடல்களில் திருப்பாடல்கள், புகழ் பாடல்கள், ஆதிக்கிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறும். உலகான இசை பாடும் ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது